फ्रेंड्स இது உங்க சீலாஸ் கிச்சன் என்னோட சேனல முதன் முதல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோல ஆலு பரோட்டா செய்ய போறேன் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு ரெடி போலாம் ஆலு பரோட்டா பண்றதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு வச்சிருக்கேன் நான் சப்பாத்திக்கு பிசையோம்ல அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கேன் அதுல கோதுமை மாவு போட்டுக்கலாம் இதோட தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன் நல்லா கலந்துட்டு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேல ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுறலாம் எண்ணெய் தேச்சி ஒரு அரை மணி நேரம் அது ஊறட்டும் ஒரு மூடி போட்டு வச்சிரலாம் இப்போ ஸ்டஃப்ட் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்துட்டு மசிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் மல்லி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கிறேன் செய்ய தொடங்கிடலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கிறேன் இதுல மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் இதுல கட் பண்ணி வச்சிருக்கோம்ல வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் நல்லா கலந்துக்கலாம் இதோட மசிச்சு வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்க போட்டுடலாம் உருளைக்கிழங்க குக்கர்ல வச்சு ஒரு நாலு விசில் வச்சிருக்கேன் இப்பதான் நல்லா வந்துடும் இதோட ஒரு பச்சை மிளகாய் மல்லி இலை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போடணும் இதோட சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்க்கிறேன் காரத்துக்கு போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் சப்பாத்தி செய்யறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம அந்த சப்பாத்தி கலை வச்சிடலாம் இந்த மாவை சப்பாத்தி மாவை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பால்ஸ் மாதிரி சப்பாத்தி மாவை இப்படி ரோல் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பால்ஸா அஞ்சு பால்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ செய்ய தொடங்கிடலாம் இப்போ ரோல் பண்ண தொடங்கிடலாம் ரோல் பண்ண போதும் இந்த அளவு போதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டஃப்ட் அதை வச்சிடலாம்
இப்படி வைக்கணும். மாவு இப்படி மடிச்சு மடிச்சு இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கிறப்போ இந்த மேலே வருது பார்த்தீங்களா மாவு, இதை நம்ம எடுத்துடலாம். மேலே மாவு போட்டுக்கலாம். திருப்பி நம்ம இதை ரோல் பண்ணலாம். இந்த பக்கம் இதே மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். மேலே இருக்க மாவை எடுத்துடலாம். விரிச்சுக்கலாம். ஆலு பரோட்டா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கிறேன், அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதை போட்டுடலாம். இதுக்கு மேலே நான் ஒரு பட்டர் பீஸ் போடுறேன். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் நெய் எது வேணாலும் போடலாம். நல்லா வெந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம்.
இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே செய்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.